ஹாய் விவா எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதிர்பத்தின வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிப்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கள் போகலாம் தமிழகத்தில் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட கிராமப்புற செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியம் மூலமாக நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் முதல் பதினைந்து நாட்களுக்கு பாடங்கள் நடத்தாமல் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் ஆடல் பாடல் மற்றும் விளையாட்டு போன்ற கல்வியை கற்பிக்க உள்ளதாக கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திருமண உதவி திட்டத்திற்காக ரூபாய் முன்னூற்றி எழுவத்தி எட்டு கோடி ரூபாய்க்கான தங்கன ஆணையங்கள் கொள்முதல் செய்யும் டெண்டர் கோரப்பட்டுள்ளது டெண்டர் ஒப்பந்தம் புள்ளியை தாக்கல் செய்ய நவம்பர் பத்தாம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பத் தலைவிகளுக்கு விரைவில் ஆயிரம் வழங்கப்படும் என்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் திருச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் பூண்டி ஏரியிலிருந்து மதியம் இரண்டு மணிக்கு உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் முப்பது கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடலூர் திருச்சி சேலம் மாவட்டங்களில்தான் டெங்கு பாதிப்பு அதிகமாக உள்ளது எனவும் இதுவரை மூவர் டெங்குவால் இறந்துள்ளதாகவும் தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொறியியல் கலந்தாய்வில் முன்னூற்றி கல்லூரிகளில் ஐம்பது சதவீதம் இடம் கூட நிரம்பவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் மாற்றுத்திறனாளி நான்கு நபர்களுக்கு நலத்திட்ட சார்பில் பணி நியமன ஆணையையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியுள்ளார் பேடிஎம் ஆப் மூலம் அக்டோபர் பதினாறாம் தேதிக்குள் கேஸ் புக் செய்தால் ஒவ்வொரு தினமும் ஐந்து வெற்றியாளர்களின் பெயர் பட்டியலை பேடிஎம் வெளியிடும் அவர்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள இருபத்தி நான்கு கேரட் தங்கம் வெல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அது மட்டுமல்லாமல் போட்டியாளர்கள் அனைவருக்கும் நூறு ரூபாய் பரிசாக கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உச்சகட்ட விசாரணை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவின் சொந்தமான கொடநாடு மற்றும் கர்சன் எஸ்டேட்டுகளின் வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மெரினா கடற்கரையில் இறங்கி விளையாடி குளிக்கும் நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் துர்கா பூஜை மற்றும் தீபாவளி கொண்டாட்டத்துடன் நாட்டில் பண்டிகை காலம் தீவிரமாக தொடங்கியுள்ள நிலையில் கோவிட் நைன்டீன் பாதிப்பு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது கேரள மாநிலத்தில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வாரத்தில் ஆறு நாட்கள் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கான அரசு வழிகாட்டுதலையும் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் அரையாண்டு தேர்வும் அதைத் தொடர்ந்து மார்ச் மாதத்தில் பொதுத் தேர்வும் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சரின் அனுமதி பெற்று அதற்கான சுற்றறிக்கைகள் கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூறு பைசா மாதாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை உடன் கூட தெரிந்து கொள்ளாக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பார்க்கலாம்